ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்தரை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். ஒருமையில் இறைவன் திரு உள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு வரவேற்கின்றேன். இந்த நாட்களிலே இயல் பரீட்சை எடுத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய பாதுகாப்பான பயணம், அவர்களுடைய ஞானம் அறிவு வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பம் நிறைவுள்ளதாக மாற வேண்டும் என்றும் திருப்தியை கொடுக்க வேண்டும் என்றும் நான் இந்த பள்ளியிலே மன்றாடுகிறேன். அத்தோடு எங்களுடைய மறை மாவட்டம் ஆயர் குருக்கள் துறவிகள் அப்போஸ்தலிக்க பணியில் ஈடுபடுகின்ற அனைவரையும் ஆண்டவர் சாமியை பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டும் என்றும் மன்றாடுகிறேன். தகுதியோடு இந்த பள்ளி ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனின் மீதும் உங்கள் மீதும் இரக்கம் வைத்து குற்றங்கள் குறைகள் பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகிறோம். ஆதலால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீன். சேபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை பற்றி கேள்வியுற்றார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி
சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார். அவர் பரிவாரங்களோடும் நறுமண பொருட்கள், மிகுதியான பொன், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடு எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவர் சாலமோனிடம் தன் மனதில் இருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார். சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார். அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை. சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலகர்களின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம் பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி கூறியது, உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்போதோ இங்குள்ளவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாயிருக்கின்றன. உம்முடைய மனைவியர் பெரு நட்பேறு பெற்றவர். எப்போதும் உனக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நட்பேறு பெற்றவரே. உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலரின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் இஸ்ரேலரின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார். அவர் ஏறத்தாழ 4,800 கிலோ பொன், ஏராளமான நறுமணப் பொருட்கள், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார். சேபாவின் அரசரிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமணப் பொருட்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 37. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவியாக. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரேயும் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளர்களின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அவர்கள் நான் நீதி நெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவருக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார். நேர்மையாளர்களின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உம் வார்த்தையே உண்மை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியிலிருந்து மனிதருக்குள் சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்றார். இயேசு மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டுக்குள் வந்தபொழுது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியிலிருந்து மனிதனுக்குள்ளே செல்லும் எதுவும் அவனை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவனுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்குள் சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளிருந்து வருபவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பெருத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவரி, பொறாமை, பழித்துரைப்பு, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயவனாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்று இயேசு சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்கார்வோம் பிரியமானவர்களே. இந்த நாட்களிலே நாம் வாசிக்கின்ற முதலாவது வாசகம் பகுதி அரசர்கள் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவை குறித்து, சாலமோன் ராஜாவை குறித்து, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு மேன்மையுள்ளவர், ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்கிறவர் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தேட வேண்டும்? உள்ளத்தை நிறைவை தருகின்ற விடயங்களை தேட வேண்டுமா? உலகப்பிரகாரம் உடலை திருப்திப்படுத்துகின்ற விடயங்களில் ஆர்வம் காட்ட வேண்டுமா என்கிற சிந்தனையை இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கொடுத்து சிந்திக்க வைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த முதலாவது வாசகத்தில் நாம் பார்க்குறோம், சாலமோன் ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்தது ஞானம் என்கிறது நமக்கு தெரியும். அவர் கேட்டதும் அதுதான், சரி பிழை என்பதை நான் கற்றுக்கொள்ள எனக்கு வரம் தாங்கண்டு. இப்போ இந்த ஞானம் ஒரு மனிதனுக்கு நிறைவாய் கிடைக்கும் பொழுது அவனுடைய முழு ஆளுமையும் அவனுடைய முழு வாழ்க்கை முறையும் நேரிய பாதையில் இருக்கும் என்கிற ஒரு செய்தி நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, படிப்பாங்க, கட்டிக்காரராக இருப்பாங்க, யாரோட என்ன கதைக்கணும், தங்களோட ரூம் எப்படி வச்சுக்கொள்ளணும், வாரவங்களோட ஒவ்வொரு அன்பாக பழகணும், எப்படி அவர்களை உபசரிக்க வேண்டும், எப்படி உடுத்த வேண்டும், தன்னோடு வேலை செய்கிறவர்களை, தன்னோடு வாழ்கிறவர்களை எவ்வளவு பக்குவமும் நேரிய உள்ளத்தோடும் வளர்க்க வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும் என்பதை சில நேரம் மறந்து விடுகிறார்கள். படிச்சிருப்பாங்க, நல்ல ஞானம் அறிவு இருக்கும், கோயிலுக்குள்ளே எப்படி பிஹேவ் பண்ணுறது தெரியாது, பொது இடங்களில் எப்படி இருந்து சாப்பிடுவதென்று தெரியாது, மற்றவர்களுக்கு எதை கொடுப்பது எதை மறுதளிப்பது தெரியாது. இன்றைக்கி சாலமோன் ராஜாவை பார்த்து பெருமிதம் அடைந்த சேபா நாட்டு அரசி அவர் சொன்னால், உன்னை பற்றி எனக்கு அறவாசி தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்று. ஆனால் இங்கே வந்து நான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்தேன். அவரை சொன்ன விடயங்களுக்கு அவதானிச்சிங்களா? ஊழியர்கள் வரிசைப்படுத்தி நிற்கும் முறை, ஊழியர்கள் சாப்பாடு பரிமாறும் முறை, ஊழியர்கள் அவர்களுடைய உடைகளை அணிந்திருக்கும் முறை என்றா,
தன்னிடம் வேலை செய்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற நல்ல சிந்தனை இருக்குதென்றால் தன் மக்களை எவ்வாறு அவன் ராஜா பார்த்திருப்பான். ஆகவே பிரியமானவர்களே, நாம் கடவுளிடமிருந்து கேட்கிற வரங்களின் நிமித்தம் நாமும் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களும் சிறப்பான முறையிலே சமூகத்திற்கும் கடவுளுக்கும் உகந்தவர்களாக வாழ அந்த தெய்வ பயமும் ஞானமும் அறிவும் உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு நல்ல சிந்தனையை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிறார். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்வியை அதிகமாய் கொடுக்க ஆசைப்படுகிறீர்கள். வரவேற்கத்தக்க விடயம். இந்த பிள்ளைகளுக்கு தேவையான சமூக விழிப்புணர்வுகளும் ஒழுக்க விழுமியங்களும் மனித உறவுகளோடு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்களும் சிறப்பான முறையில் கற்றுக் கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் பெற்றிருந்த ஞானமும் அறிவும் வெறுமனே வீணாகி போய்விடும். இதனுடைய ஒரு தொடர்ச்சியை தான் நாம் இன்றைக்கு நற்செய்தியிலே பார்க்கிறோம். நம்மளுடைய வார்த்தைகள், நம்முடைய செயற்பாடுகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து வருகிற விடயம் என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டப்போவது எங்களுடைய உள்ளத்திலிருந்து வருபவை. நாம் சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், அதெல்லாம் கழிவறைக்கு போய்விடும் என்ற வார்த்தையை கூட ஆண்டவர் இன்றைக்கு சொன்னார். ஆகவே நாம் எதை சிந்திக்கிறோம் அதுதான் பிரதிபலிக்கப்படுகிறது. நேற்று ஒரு வீடு ஆசீர்வதிக்கிறதுக்கு நானும் சகோதரரும் சென்றிருந்தோம். அங்கே இருந்த தாத்தா கேட்ட ஒரு விடயம், எங்களை ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார், நாங்கள் கடவுளுக்கு நிறைய நன்றி சொல்கிறோம். அவர் கேட்ட ஒரே ஒரு ஆசீர்வாதம், வீட்டிலே சமாதானத்திற்காக ஜெபியுங்கன்னு சொன்னார். அப்போ வீட்டில் சமாதானம் எப்போது உண்டாகும் என்று நான் சொன்னேன் என்றால், கடவுள் கொடுத்த ஒவ்வொன்றையும் நினைத்து நன்றி சொல்லுகிற பக்குவம் நமக்கு வந்ததன் பின்னர் இன்னொருவரை போல நாம் வாழ வேண்டும். இன்னொருவரிடம் இருக்கிறது எனக்கு கிடைக்கவில்லை என்ற கவலை எப்பொழுது மனதுக்குள்ளே புகுந்து விடுகிறதோ அன்று நம் வீட்டின் சமாதானம் குலைந்துவிடும். கடவுள் என்னை நல்லா வச்சிருக்கிறார், நான் நிறைவுள்ள மனிதனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன நிலம், எனக்கு ஒரு வீடு, என் பிள்ளைகள், ஞானமறிவுள்ளவர்கள், என் பேரப்பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் என்னை அண்டி கடவுள் பயத்தோடு வாழுகிறார்களே என்கிற திருப்தியும் நன்றியும் எப்பொழுதும் இருந்தால் உங்கள் உள்ளத்துக்கு சமாதானம் கிடைக்கும். எப்போது இன்னொருவனைப் போல வாழ வேண்டும் என்று நம்முடைய எண்ணம் தொடங்குகிறதோ, ஏன் அவர்களை இப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், என்னென்று இவங்களுக்கு இவ்வளவு நன்மைத்தனங்கள் நடக்க முடியும் என்கிற தீய எண்ணம் இந்த உள்ளத்திலே உருவாகுமோ அன்றே நமக்கு இருந்த சந்தோஷம் கூட இல்லாமல் போய்விடும் என்கிற செய்தியை கொடுத்தேன். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திற்காக பார்த்தீங்களா, சகல கெட்ட காரியங்களும் உள்ளத்திலிருந்தே உருவாகிறது என்று ஆண்டவர் சொன்னார். நாம் வெளி விடயங்களிலே மிகவும் பக்குவமாக இருக்க நினைக்கிறோம். என்னையும் சேர்த்துத்தான் நான் சொல்கிறேன், எங்கள் உள்ளார்ந்த உணர்வுகள், எங்கள் உள்ளார்ந்த செயற்பாடுகள், எங்கள் உள்ளார்ந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு திருப்தி கொடுக்கிறதாக, ஆறுதல் கொடுக்கிறதாக மாறாத வரைக்கும் எங்கள் உள்ளம் தூய்மையற்றதாகவே இருந்து விடுகிறது. அவை அந்த வரத்தை ஆண்டவரிடம் நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, என் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும், என் உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க, என் உள்ளத்தினால் உந்தப்பட்டு வருகின்ற என் செயல்கள் மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கிறதாய், என்னையும் சுற்றி இருக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தை தரும்படி நான் ஜபிக்கிறேன். நீங்களும் அதற்காக ஜபம் செய்யுங்கள். சாலமோன் ராஜாவுக்கு கிடைத்த சகல ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். உங்களுடைய ஞானத்தினால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் சுற்றத்தார், உங்களை சூழ்ந்து வாழ்கிறவர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் இறைவனை பார்த்து நான் மன்றாடுகிறேன். ஜபம் செய்வோமா? மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக நாங்கள் உங்களுக்கு கோடி நன்றி சொல்கிறோம். ஐயா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் தேடி வருகிற நேரமெல்லாம் நீங்களே எங்களுக்கு செவிசாய்க்கிற தேவனாக இருந்திருக்கிறீங்க. நேற்றைய நாள் வாசகத்திலே சாலமோன் ராஜா சொன்னது போல, ஆண்டவரே, நாங்களே உங்களை தேடி வருகிற பொழுது, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் உண்மை நோக்கி கூக்குரல் இடுகிற பொழுது, நீர் எங்களுக்கு செவிசாய்க்கிறவராய், கண்விழித்திருக்கிறவராய், எங்களுடைய சபத்தை பொறுமையோடு கேட்கிற ஒரு கடவுளாய் நீங்கள் இருக்கிறீர்களே. இந்த உலகத்தில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உம்மை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாலமோன் ராஜா வெளிப்படையாய் சொல்லி ஜெபித்தார். ஐயா, அதுபோல நானும் இந்த காலை வேளையிலே இன்றைய நாளுக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நிறைய நன்றி சொல்லுகிறேன். நீரங்களை ஞானம் உள்ளவராய், அறிவுள்ளவராய், பக்குவம் உள்ளவராய், நட்பழக்கம் உள்ளவர்களாய், சமூகத்துக்கு மதிப்பும் மரியாதையும் உள்ள மனிதர்களாய் வாழ்வதற்கான நல்ல எண்ணங்களை கொடுத்திருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களிலே ஊன் இயல்புக்குரிய செயல்களின் நிமித்தம் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் இழக்கத்தக்க காரியங்களில் ஈடுபட்டிருந்தால் எங்களை பொறுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பிழை என்று தெரிந்தும் நாங்கள் தவறான வாழ்க்கையிலே, தவறான பழக்கங்களிலே, தவறான பேச்சிலே இருந்த சந்தர்ப்பங்களுக்காக மனமுருகி மன்னிப்பு கேட்கிறோம்.
ஆண்டவரே, தாவீதினுடைய மனமாற்றத்தின் நிமித்தம் அவருக்கு விடுதலை கொடுத்தீர். சாலமோனுடைய மனமாற்றத்தின் நிமித்தம் அவர்களுக்கு ஐஸ்வர்யங்களால் ஆசீர்வாதம் கொடுத்தீர். அதுபோல இந்த காலை வேளையிலே நாங்கள் செய்கிற குற்றங்கள் குறைகளுக்காக மனஸ்தாபப்படுகிற ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டும் என்று நான் நன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் கொடுத்த நல்ல ஞானம் அறிவின் நிமித்தம், சரி பிழை எது என்று தெரிகிறது நிமித்தம், நான் இருக்கும் இடம், என்னோடு வாழ்கிறவர்கள், என் சுற்றத்தார், என்னிடம் வேலை செய்கிறவர்கள் சிறப்பான பக்குவமுள்ள வாழ்க்கையை கற்றுக்கொள்ள அந்த ஞானமும் அறிவும் பயன்படுவதாக. சுத்தமும் பொறுப்புணர்ச்சியும் கடமை உணர்வும் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் சிறப்பாய் வர மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் இதயத்தை சுத்திகரியும். நெஞ்சில கைகளை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் இதயத்தை சுத்திகரியும், ஆண்டவரே எண்ணங்களை தூய்மையாக்கும். நேசமுள்ள கருத்திலே எங்களுடைய வார்த்தைகள், எங்கள் உடல் அசைவுகள், எங்கள் பார்வைகள், எங்கள் தொழில் காரியங்களின் நகர்வுகள் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏல் சோதனைக்கு நாளாந்தம் சென்று வருகிற பிள்ளைகளையும் வீட்டிலிருந்து படிக்கிற பிள்ளைகளையும் உங்களுடைய நேசக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். 2.5 வருஷ போராட்டம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு அதை சிறப்பான முறையிலே அந்த பரீட்சையை எதிர்கொள்வதற்கு தேவையான உடல் சுகம், ஞானம், அறிவு, ஞாபக சக்தி, மீட்டு பார்க்கின்ற வல்லமை நீங்கள் கொடுக்கும்படி சொல்லிக்கிறோம். அதுபோல ஐயா, வாலிப பிள்ளைகளுடைய நற்குணங்கள், கற்பிணி தாய்மார் சுகமாய் குழந்தைகளை பெற்றெடுக்க, கை குழந்தைகள் ஆரோக்கியமாய் வளர, திருமண பாக்கியம், குழந்தை செல்வ வரம் கேட்டவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள செய்யுங்க. வயது முதிர்ந்தவர்களுடைய ஜெபங்கள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளுக்கான ஜெபங்கள் நிறைவுள்ளதாய் மாறச் செய்யுங்க. இயேசுவை ஒப்புக் கொடுக்கிறேன். உடம்பிலே பலதரப்பட்ட வருத்தங்கள் வாதிகளோடு இருக்கிறவர்கள், மனதிலே நீங்காத துயரங்களோடும் குற்ற உணர்வோடும் வாழ்கிறவர்கள் சுகமும் ஆறுதலும் அடையும்படி மன்றாடுகிறேன். எங்களிடம் ஜபம் கேட்டவர்கள், விசேடத்தோவை உள்ள பிள்ளைகள், சுகமும் நன்மையும் அடைந்து கொண்டிருக்கிறவர்களுடைய நன்றி ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொள்கிறேன். வீட்டிலே பொருளாதார கஷ்டங்களை சந்திக்கிறவர்கள் இருந்து மீண்டு கொள்வதற்கான நல்ல திட்டங்களையும் யூகங்களையும் கற்றுக்கொள்ள தேவையான வரத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பணிக்கான ஊழியத்திற்கு தேவையான மனுஷர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படியும் ஜெபிக்கிறேன். மாணவர்களே, கைகளை கும்பிட்டு வளையத்தில் பெருக, குருக்கள், துறவிகள், ஆயர், திருத்தந்தையர், இவர்கள் எல்லாரும் சுகமுள்ளவர்களாய் நற்செய்தியின் கருதிகளாய் மாற ஜெபம் செய்வார். மறை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக ஆயரோடு சேர்ந்து சிந்திக்கிறார்கள், சிறப்பான முறையில் சிந்திப்பவை பலன் கொடுக்க ஜெபிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, என் இயேசுவே, என் ராஜனே, நானேங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. இயேசுவே, இயேசு நசரேயனின் பரிசுத்தமான நாமத்தினாலே இந்த நாளுக்குரிய எங்கள் சகல ஜெபங்களையும் எங்களுடைய செயல் திட்டங்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபம் கற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். அறுப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற உணவாக மாறுவதாக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். அறுப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. சோதனங்களை நானும் நீங்களும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று எழுந்து நின்று மன்றாடுங்கள். கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வார். ஆண்டவரே, எங்கள் இறைவா, வலி குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கிறீர். ஆதலால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக.
எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நன்மை செய்யும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமே யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியானவரின் வெள்ளமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒருமைப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலாலும் தூய ஆவியானவரின் கோயிலுமான திரு அவையை திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தின் புகழை விளங்கச் செய்தீர். ஆகவிவான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் ஜபம் செய்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர், ஆசி பெற்றவர், வானுக தந்தையே, நீர்மையாகவே தூயவர் படைப்புகளுக்கு எல்லாம் உற்று ஆகவே உம்முடைய தூயாவிய பொழுந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு இயேசு ஆண்டவருடைய பரிசுத்தமான உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுகள் பட மனம் விரும்பி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். நாங்கள் கிறிஸ்தனுடைய மரணத்தையும் இருப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வை தருகிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், நன்றி செலுத்துகிறோம். மேலும் உம் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகிற எங்களை தூயாவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றும் உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயலும் மேனுவேல் ஆண்டகை, இனி ஆயர்கள் குருக்கள் துறவிகள் பொதுநிலையினர் பெரிய சிறிய குறுமடமானவர்கள், எங்கள் அம்மா அப்பா சகோதரங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உபகாரிகள், எங்களிடம் ஜெபம் கேட்டவர்கள், உம்முடைய ஆறுதலுக்காக ஏங்கி தவிக்கிறவர்கள், இம்முறையில் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் தழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒழுமிக்கவும் திருமணேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவர் ஜோசேப்பு, இவ்வளவில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த திருத்தூதர்கள் புனிதர்கள் ஆகிய அனைவருடன் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென். 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 எழுந்து நம் ஆண்டவர் இயேசு கற்பித்தபடி ஜெபம் செய்வோம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பேர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக,
உமது திருவிழா முழுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும் ஆண்டவரே. தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி பயமன்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராக இயேசுவின் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். அமைதியை விட்டு செல்கிறேன், ஆறுதலை கொடுக்கிறேன் என்று சொன்னீங்க. எங்கள் குறை குற்றங்களை பார்க்காம உங்களை நாங்கள் வச்சிருக்கிற நேசத்தை பார்த்து எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் ஆறுதலையும் கொடுக்க திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பு சமாதானம் சுகம் பாதுகாப்பு உங்கள் எல்லாரோடும் எப்போதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இயேசுவின் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும். இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்க வந்த இயேசு. சமரியின் விருந்து கலைக்க பெற்றிருக்கிற நானும் நீங்களும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மாவளமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வை தருவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்தினாலும் ஒரே கிண்ணத்தினாலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமா நீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப்பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் பெறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கிற வல்லமையுள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதம், தந்தை மகன் துயாவின் வழியாக உங்களை தொட்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.